ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நீங்க கேட்டுட்டு இருந்த பைக் போட்டோஷூட்டை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஒரு சுவாரஸ்யமான அது நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த வீடியோ நான் எதை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, 5 5 5 5 15 பைக் போட்டோ போர்சஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். 5 ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து 5 டியோ ஸ்கூட்டி அந்த வகையில வந்து, அதுக்கப்புறம் 5 வந்து ஒரு பேஷன் ப்ரோ பைக்கு, அது பார்க்க வேற மாதிரி இருக்கும். அந்த பைக்கில் இருக்கிற போர்ஸெல்லாம் நீங்க வந்து டியூக்கு ஆர்சி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆர்சி அந்த ரேஞ்சுக்கு வராது, டியூக்கு அந்த மாதிரி இந்த பல்சரு அந்த மாதிரி இருக்கு பைக்ல எடுத்துக்கலாம். ரொம்ப லேட் பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன போட்டோ போஸ்டர்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பாய்ஸ்க்குள்ள போட்டோ போஸ்டர்ஸ் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாம கார் போட்டோ போஸ்டர் போட்டிருக்கோம், பைக் போட்டிருக்கோம், அடுத்து லாரி ஜேசிபி என்னென்ன வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க பைக் தள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம தம்பி தங்க கம்பி. ரோட்டுக்கு நடுவில் போட்டீங்கன்னா யாராவது இப்படி எட்டி பார்ப்பாங்க, அதனால யாரும் இல்லாத இடத்துல போய் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன்ட்ட போய் நான் ஒரு போஸ்ட் சொன்னா இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவன் ஏசத்துக்காண்டா நிற்க முடியும், நீ யாரா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு போஸ்ட்டில் நின்ட்டான். சரி அதை எடுத்து விடுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் வந்து நின்னா வந்து நிற்கிறதுக்குள்ள அடுத்த போஸ்ட் மாற்றிட்டான். அடக்கடவுளை என்னடா அது அப்படின்னு மறுபடியும் போயிட்டு, இல்லை இப்படி நிற்காத அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காண்டோட வந்து கஜக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்தேன்னா எப்படி அப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ தான், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் ஸ்டாண்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ரேமில் உள்ள ஃபோட்டோ. ரெண்டாவது ஃபோட்டோ என்னென்னா இன்னொருத்தன் அன்னைக்கு நீங்கள் பார்த்தா அதே வருஷம்தான். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்க்கணும்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறது என்னென்னா ஒரு ஹாஃப் ஃப்ரேமில் உள்ள ஃபோட்டோ, அதாவது அந்த பக்கம் பைக்குக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் வச்சு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். இது வந்து பாருங்கள், சிம்பிளான ஒரு ஃபோட்டோ தான், ரொம்ப நல்லா லைட்டாக கவர் பண்ணி நம்ம ஒரு ஹேண்ட்ஸமாக தெரிகிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கை வந்து திருப்பி போடணும், அதுக்கு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பக்கம் வெயில் அடிக்குது, இந்த பக்கம் நிழல் அடிக்குது. நிழல்லேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான பேக் சைடில் உள்ள போஸ்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். போஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான போஸ்ட் தான் இது வந்து. ஹாஃப் ஃப்ரேமில் எடுத்த ஃபோட்டோ தான், மேலேக்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக் சைட்லேயே வேறு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் கொடுக்குற போஸ்ட் பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு, இப்போ அவன் அவனுக்கே ஒரு போஸ்ட் கொடுப்பான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்படியே சில பல மணித்துளிகள் கழிஞ்சதுக்கப்புறம் அவனே ஒரு போஸ் கொடுத்துட்டு அதவே நம்ம வச்சு எடுத்தாச்சு. இதுதான் நம்ம போட்டோவோட டியோவோட எத்தனாவது போஸ்ட், 4வது போஸ். இன்னும் ஒரு போஸ்ட் தான் இருக்குது டியோவில் எடுக்கிறதுக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு போஸ்ட் என்னென்னா, வண்டியை திருப்பி போட்டு திருப்பி வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஸோ வந்து அந்த பக்கம் இருந்து எடுக்கிறத விட இந்த பக்கம் இருந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு வண்டியை திருப்பி போட்டுட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியோட தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொடுங்க. கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அவனே வண்டியை திருப்பி போட்டான், ஆனால் அதுக்குள்ளே வெயில் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால் வந்து நான் நிழல் இருக்கிற இடத்துல அவனை நிற்க வச்சுட்டு பேரோனில் ஒயிட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அவனை அந்த பக்கம் லைட்டாக வண்டியை ஸ்லைடாக சரித்து வச்சுட்டு எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அப்படியே ஒரு வண்டி ஓட்டுற கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி மாதிரியே இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறதுனா ராயல் என்ஃபீல்டை பற்றி தான் ஒரு 5 ஃபோட்டோ போஸ்ட் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டு வண்டியை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு போங்க, ஏன்னா அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை இழுக்கிறதும் தள்ளுறதும் பயங்கர பாடு. ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு இழுத்தோம்னா பெட்ரோல் தீர்ந்து போயிடும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து காலத்துக்கு மேலே வச்சுட்டு கையை தூக்கி தலையில் வச்சுட்டு ரெண்டு கையும் தலையில் வச்சுட்டு அந்த பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம். இந்த பக்கம் நான் இந்த ஃபோட்டோ ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து லைட் கண்டிஷன் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு அதே ஃபோட்டோ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஃபோட்டோ, நீங்கள் எடுத்து போடலாம். ஆனால் இது வந்து ஆஃப் இல்லை ஃபுல்லாக மிட் ஃப்ரேமு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து உங்கள் டீம்லேயே ஒருத்தன் உடம்புக்கும் வண்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பான். ஸோ வந்து அப்போ வந்து வைக்க வந்து ஸ்டாண்டை போட்டு விட்ருங்க. ஸ்டாண்டை போட்டு விட்டு அவனை திரும்பி பேக் சைடை பார்க்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான போஸ் எடுங்க. இது வந்து கஷ்டமே இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் வந்து நல்லா இருக்கும்.
அடுத்து வந்து இது கூடவே நம்ம வந்து வண்டியை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தள்ளி இழுத்து போட்டு சைடு ஸ்டாண்டில் போட்டு இப்போ வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கேன். சைடு ஸ்டாண்டில் போட்டு ஒரு போஸ்ட் கொடுக்க போகிறோம். அது இந்த மாதிரி ஏறி உட்காந்துருக்க ஃபுல் ஃப்ரேமில் தான் ஒரு போஸ்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் வந்து நான் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆரஞ்சு அண்டு வித்தவுட் கலரில் தான் வித்தவுட் சாச்சுரேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான இதாக இருக்கும். நான் ப்ரெசென்ட் வீடியோவில் இதை பற்றி போட்டிருந்தேன். இப்போ வந்து அது கூட வந்து அதே பைக்கில் இவன் இந்த பக்கம் உட்காந்துருந்தா இதை வந்து அந்த பக்கத்துலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த பக்கத்தில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் தான். கையை அப்படி வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்மைல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோவை இப்படி ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷன் பண்ணி இப்படி செம்மையாக அப்படி காட்டிடலாம். அந்த என்னோட பேரண்ட் வந்து சரியில்லை, நெக்ஸ்ட் டைம் வந்ததை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உள்ள ஒரு போஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வண்டியை ஒரு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பேக் சைடில் ஏறி உட்காந்துட்டு அந்த சைடு பார்க்குற மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதோட எடுத்திங்களா அந்த பேக்கில் இருக்கிற ரெட் லைட்டும் இண்டிகேட்டரில் மட்டும் லைட்டாக வந்து கலர் வந்து அந்த லென்ஸ் ஃப்ளேயர் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் எதுக்கு இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டுக்கு இந்த கலர் கொடுக்குறேன் அப்படின்னா அதான் நல்லாயிருக்கும். இது வந்து பைக் போஸ் இப்படியே கேமராவை கொண்டு போய் மூஞ்சிக்கிட்ட கட்டணும் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து நார்மலான பைக் எடுக்கக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ வந்து இந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பைக்கு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து சாதாரண பேஷன் ப்ரோ பைக்கு தான். இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்எஸ் டியூக்கு இதில் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆர்சி கிட்டுள்ள வண்டிக்கெல்லாம் அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ வந்து இவன் என்ன மனசு நினைக்கிறானே தெரியல, இருந்தான்னு நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் டீமில் போஸ்ட் கொடுக்க தெரியாதான் ஒருத்தர் இருந்தால் மறக்காமல் இந்த போஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இது கூடவே சேர்ந்து வராதான் ஃபுல்லாக அந்த பைக்கையும் இவனையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒரு போஸ் எடுக்க போகிறோம். இதோட என்ன யூஸ் அப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து இதை வந்து நம்ம சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பைக் ஃபோர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபோர்ஸு. அது கூட வந்து சேர்ந்துல பைக் மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தான் எடுக்க போகிறோம். இந்த போஸில் முதல்ல வந்து அந்த பக்கம் வந்து இது பைக் மேலே ஃபுல்லாக ஏறி உட்காந்துருக்க மாதிரி தான் எடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து இதிலருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுக்க போகிறோம். அதாவது இப்போ நான் காட்டினதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி பைக் மேலே ஏறி உட்காந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி எடுக்க போகிறோம். இல்லைனா ஹேண்டில் கையை வச்சு கையை எடுத்து அந்த ஹேண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஏறி உட்காந்துக்கணும். நீங்கள் வந்து நிற்கக்கூடாது, ஏறி உட்காந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏறி உட்காந்தக்கப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸ்டில் தான் கிடைக்கும். ஆனால் வண்டியோட ஃப்ரெண்டு வந்து நல்லா கவர் ஆகும். அதே பைக் இருக்கிற அதே லொக்கேஷனில் லெஃப்ட் சைடில் வந்து ஏறி உட்காராமல் கீழேயே நின்று லைட்டாக சாஞ்சி லேசாக ஏறி உட்காந்து சாஞ்சி நின்னா ஒரு சூப்பரான ஒரு போஸ் நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஃபோட்டோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை, சீ யூ.